ஓம் சாய்ரா, வியாழக்கிழமை பதிவுல உங்களோட கோரிக்கையை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்களுக்காக நான் வந்து இங்க சீட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன், சாயப்பா கிட்ட நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 3 பேர் வந்து சாயப்பா யார் எடுத்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் சாயப்பா கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம். சாயப்பா, இந்த உலகத்துல இருக்க இல்லை எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நீண்ட ஆயுசோட சிக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோட எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டவங்களோட சேர்ந்து கடன் எந்த ஒரு தொல்லையுமே இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்காக வந்து சாயப்பா கிட்ட வந்து நான் வேண்டிக்கிறேன். இதுல வந்து யார் பேராவது வரல அப்படின்னா 3 பேர் தான் எடுக்க போறோம். இப்போ வந்து 3 பேர் தவிர மீதி பேர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, சாயப்பா வந்து அடுத்தடுத்த வாட்டி எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு உடனே நடக்க போறதுக்காக சாயப்பா எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ மீதி எல்லாரும் ஃபீல் பண்ணாதீங்க, இப்போ வந்து அந்த 3 பேர்த்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி உங்க பேர் வரும்போது அவங்க பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து சாயப்பா ஃபர்ஸ்ட் யார் பேர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து கோரிக்கை எல்லாமே சாயப்பா காலடியில் நான் வந்து வச்சுட்டேன். இனிமே சாயப்பா தான் எடுத்து கொடுக்கணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். பிரீத்தி வந்து எக்ஸாமுக்காக வந்து எழுதியிருக்காங்க. எக்ஸாம்ல நல்லா எழுதி நீங்க வந்து நல்ல பெரிய வந்து பெரிய லெவல் ஆகுவீங்க அப்படின்னு சாயப்பாட்டக்கு வேண்டிக்கிறேன். நீங்க நிச்சயமா வந்து எக்ஸாம்ல நல்லா எழுதுவீங்க அப்படின்னு சாயப்பாவே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வந்து வேலையை நீங்க வந்து சரியா பார்த்துட்டே இருந்தா சாயப்பா உங்களுக்கு நிச்சயமாவே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வெற்றி கொடுப்பாங்க. நான் சாயப்பா கிட்ட வந்து இதை மடிச்சு நான் உங்க கையில வச்சிடுறேன். இப்ப அடுத்தது 2வது உங்களுக்கு வந்து எடுத்துறேன். இந்த சீட் எடுத்திருக்கேன். அக்ஷயா திருமணத்துக்காக வந்து எழுதி போட்டிருக்காங்க. நிச்சயமா வந்து உங்க திருமணம் நல்லாவே நடக்கும், உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்னு நான் சாயப்பா வேண்டிக்கிறேன். உங்களுக்கு சாயப்பா எடுத்து கொடுத்தது ஹாப்பியா இருங்க. இதையும் மடிச்சு சாயப்பா கையில் வச்சிடுறேன். இப்ப 3வது சீட் எடுக்கிறேன். சாயப்பா காலடியில இருந்து எடுக்கிறேன். கௌரி சங்கர் அவங்களுக்கு வந்து நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயமாவே சாயப்பா நல்ல லைஃப் வந்து கொடுப்பாங்க. சாயப்பாவே எடுத்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதையும் நான் சாயப்பா கிட்ட கை மடிச்சு கையில் வச்சிடுறேன். கௌரி சங்கர், அக்ஷயா, பிரீத்தி இவங்க 3 பேருக்காகவுமே ஒரு 5 நிமிஷம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படியே நானும் உங்க எல்லாருக்காகவுமே தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த 3 பேர்த்துக்காகவும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த வாட்டி சாயப்பா அடுத்தடுத்த பல பேருக்கு எடுத்து கொடுப்பாங்க. இவங்க கோரிக்கை எல்லாமே சாயப்பா வந்து நிறைவேற்றுவாங்க. ஓம் சாய்ரா. செல்லமே, இன்றிலிருந்து உனக்கு பொன்னான காலம்தான். இன்றிலிருந்து நீ புக்தியுடனும் யுக்தியுடனும் நீ ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றிலிருந்து உனக்கான வெற்றி உன்னை நோக்கி வரும். நேர்மையாக இருக்கிறாய், ஆனால் கொஞ்சம் யுக்தியையும் பயன்படுத்து. அப்பொழுதுதான் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று, எப்படியெல்லாம் வேலை செய்தால் நமக்கு சாதகமாக கிடைக்கும் என்று உனக்கு தோன்றும். உன்னுடைய மொழியை நன்றாக உபயோகப்படுத்த உன் வாழ்க்கை நிச்சயமாக வசந்தமாக இருக்கும். பல நாள் சோதனை, ஒரு நாளும் தூக்கமில்லை, எப்பொழுதும் விழித்துக்கொண்டே இருக்கிறாய். காலை எது இரவு எது எதுவுமே தெரியாமல் எப்பொழுதும் உன் கண்கள் விழித்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கை இன்னும் விழிக்கவே இல்லை. இந்த நொடி இந்த நிமிடம் உன் வாழ்க்கை விழிக்கப் போகிறது. துரு துரு என்றிருந்த வாழ்க்கை சோம்பேறித்தனமாக மாறியது. இதற்கெல்லாம் காரணம் கவலை. இனி துரு துரு என்று இரு. சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு
சுறுசுறுப்பாக இரு. ஏனென்றால் யோசனை செய்ய போகிறாய். உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று முடிவெடுக்க போகிறாய். நல்ல புத்தியுடனும் யுக்தியுடனும் நீ செயல்பட போகிறாய். அதற்கான சக்தியையும் அதற்கான ஞாபகத்தையும் எல்லாவற்றையும் நான் தரப்போகிறேன். இன்றிலிருந்து உனக்கு இன்பமான காலம்தான். பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்யாதீர்கள், சிந்தனையை சரி செய்யுங்கள். பிரச்சனைகள் அதுவாகவே சரியாகிவிடும். இன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். இனி இழந்ததை எல்லாம் வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். நான் அதை சேர்ப்பேன். நம்பிக்கையுடன் யாருக்காகவும் வாழாதே. இந்த உலகத்தில் யாருக்காகவும் நீ வாழாதே. உனக்காக வாழ. உனக்கான வாழ்க்கை துவங்கிவிட்டது. இனியாவது உனக்காக மட்டுமே வாழ்ந்து பார். சந்தோஷமாக இருக்கும். மற்றவரை பற்றி கவலைப்பட நிறைய பேர் உள்ளார்கள். உன்னை படி கவலைப்பட நான் மட்டுமே உள்ளேன். அதனால் உனக்காக வாழ்ந்து பார். சந்தோஷமாக இருக்கும். தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ரா.